வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்குள்ள கண்டபஸை இன்னைக்குள்ள நியூஸ் பேப்பர்லேருந்து எடுத்து இன்னைக்கே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்கோம், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, அதாவது பிப்ரவரி 1st 28th வரை இருக்க எல்லா க்வெஸ்சன்ஸுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் சென்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்புறம் இந்த கரண்ட் அஃபேர்ஸுடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF-ஆ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் அதிலே ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் டிஸ்கஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அலர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃபஸ்ட்டு தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? இதுக்குள்ள ஆன்சர் சாந்தி ஸ்ரீ பண்டிட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் சாந்தி ஸ்ரீ பண்டிட். இவங்க தான் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய முதல் பெண் துணைவேந்தர். ஓகேவா, துணைவேந்தர் நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஆனால் முதல் பெண் துணைவேந்தர் இவங்க தான். ஓகே சரி, இப்போ இதை பற்றி அடிஷ்னல் பார்க்கலாம். இப்போ இவங்களை நியமிக்க போகிறாங்க, ஆனால் இப்போ இவங்க எதாக இருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்க சாவித்ரிபாய் புலே அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருக்காங்க. ஓகே, இப்போது இங்கேயும் துணைவேந்தர் தான், இங்கேயும் துணைவேந்தர் தான், சரியா? அடுத்தது, இதுக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இவங்க முன்னாள் மாணவராக கூட இருந்திருக்காங்க. சரி, இப்போது எதனால் இவங்களை ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் நியமிக்கிறாங்க வைஸ் சான்சலராக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 2 நாளுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்த ஜெகதேஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை யூஜிசியுடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இந்த போஸ்ட் கண்டிப்பாக வேகன்ஸாக தானே இருக்கும், அப்படி வேகண்டாக இருக்க போஸ்ட் வேண்டி தான் இப்போது இவங்களை நியமிச்சிருக்காங்க. ஓகே சரி, இப்போது நம்ம கல்வி சம்மந்தமானது பார்த்ததுனால கல்வி சம்மந்தமான அமைச்சர் யாருன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் யார் அப்படின்னா தர்மேந்திர பிரதான், சரியா? அப்புறம் இங்கே நம்ம பார்த்தோம் வைஸ் சான்சலர் அப்படின்னு, வைஸ் சான்சலர்னா துணைவேந்தர். அப்போது வேந்தர் யார், சான்சலர் யார் அப்படின்னா ஒரு மாநிலத்துடைய எந்த யூனிவர்சிட்டி இருந்தாலுமே அதுடைய சான்சலர் யார் அப்படின்னா அதுடைய நம்ம அந்த மாநிலத்துடைய கவர்னர் தான், சரியா? இப்போ வந்து இது டெல்லியில் இருக்கனால டெல்லியுடைய கவர்னர் அனில் பைஜால் தான் அதுடைய வேந்தராக இருக்க போகிறார். ஓகே, இவர் தான் அனில் பைஜால். சரி, 2nd question, உலகின் வேகமான கேமிங் மானிட்டரை உருவாக்கிய நாடு எது? இதுக்கான ஆன்சர் சைனா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலே ரொம்ப வேகமான கேமிங் மானிட்டரை உருவாக்கின நாடு எது அப்படின்னா சைனா. இப்போ கேமிங் மானிட்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபோன்லாம் இருக்குல்ல, இப்போ நிறைய ஃபோனில் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரிப்பட்ட ஹை ரிசல்யூஷன் கேம் எல்லாமே விளையாட முடியாது. ஏன் அப்படின்னா அதில் வந்து இந்த ஃபோன்லலாம் இது செட் ஆகாதுப்பா அந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே ரிசல்யூஷன் முக்கியம். இப்போது அதே மாதிரி கம்ப்யூட்டர் கேம்ஸில் கூட எல்லா கம்ப்யூட்டர்லேயும் எல்லா கேம்லாம் விளையாட முடியாது. ரொம்ப சூப்பரான கேமிங் மானிட்டர் இருந்தால் மட்டும்தான் சூப்பரான கேம்லாம் விளையாட முடியும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடான கேமிங் மானிட்டர் எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. அதை இப்போ உருவாக்கியிருக்காங்க, சரியா? யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்க்கலாம். தொழில்நுட்ப நிறுவனமான பீஜிங் ஓரியண்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதை உருவாக்கியிருக்காங்க, சரியா? இப்போது உலகின் முதல் 500 Hz கேமிங் மானிட்டர் இதுவே. ஓகேவா, 500 Hz அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது, சரியா? அடுத்தது, இதோடைய பதில் நேரம் எவ்வளோன்னா 1 ms. பதில் நேரம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் மவுஸை நகர்த்துதீங்க அப்படின்னா அது மெதுவாக நகருது, நீங்கள் நகர்த்துற உடனே நகரலை அப்படின்னா அது வந்து பதில் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதோடைய பதில் நேரம் பாருங்கள், 1 ms அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதோடைய ரீஃப்ரெஷ் ரேட்டும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃப்ரெஷ் ரேட் அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருப்போம், ஏன் அப்படின்னா அது ஸ்பீடாக இருக்கணும் அப்படிங்கிறது வேண்டி. இது நார்மலாகவே ரொம்ப ஸ்பீடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது என்ன எக்ஸம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா, இது எந்த நாட்டில் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது, இது சைனாவில் உருவாக்குனாங்க. ஓகே சரி, அடுத்த க்வெஸ்சன் போகலாம். சரி, அடுத்த இன்ஃபர்மேஷன் போகலாம். சைனாவை பற்றி பார்த்தனால சைனாவுடைய தலைநகரம் எது அப்படின்னு பார்க்கலாம். சைனாவுடைய தலைநகரம் பீஜிங், அங்கே தான் இப்போது விண்டர் ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டுருக்கு, சரியா? அடுத்தது, இந்திரதனுஷ் என்பது எது சம்பந்தமான திட்டம்? இதுக்கான ஆன்சர் வேக்சினேஷன், தடுப்பூசிகள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்திரதனுஷ் அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்தியாவில் இருக்க யாருக்கெல்லாம் தடுப்பூசி தேவைப்படுதோ அவங்களுக்கு எல்லாமே தடுப்பூசி கொடுக்குற திட்டம் தான் இந்திரதனுஷ். இப்போ இங்கே கொரோனா தடுப்பூசி மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், கொரோனாவுக்கு முன்னாடியே நிறைய நோய்கள்லாம் இருக்குல்ல, அந்த நோய்களுக்கான தடுப்பூசிகள் எல்லாத்தையுமே இந்திரதனுஷ் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே கவர் ஆகும். இப்போ எக்ஸாமில் கேட்பாங்க இந்திரதனுஷுங்கிறது எது சம்மந்தமான திட்டம் அப்படின்னு. இப்போ நம்ம இதை பார்த்துட்டு இந்திரதனுஷ்லாம் இருக்குமே, ஒரு வேளை மிசைலாக இருக்குமோ, ஏவுகணையாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். இது கிடையாது, இது வந்து தடுப்பூசி தான், சரியா? சரி, இனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போது ஒவ்வொரு வருஷமும் இந்தியாவில் 3 crore கர்ப்பிணி பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்துகிறாங்களாம். அப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கர்ப்பிணி பெண்களுக்கு எதுக்கு தடுப்பூசி செலுத்துகிறாங்க அப்படின்னா, குழந்தை வந்து சுகப்பிரசவமாக வரணும் அப்படிங்கிற சில விஷயங்களுக்கு எல்லாம் வேண்டி தான் தடுப்பூசி செலுத்துகிறாங்க.
அப்புறம் 2.6 கோடி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் தடுப்பூசி செலுத்துறாங்களாம். அப்போ பாருங்கள், குழந்தைங்க பிறந்த உடனே சில தடுப்பூசிகள்லாம் இருக்குங்களா, அதே மாதிரி 2.6 கோடி தடுப்பூசிகள் செலுத்துகிறாங்க. சரி, இப்போது இந்திரதனுஷ் 4.0 தொடங்கி வச்சுட்டாங்க. ஏற்கனவே இந்திரதனுஷ்லாம் தொடங்கி வெற்றிகரமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போது இந்திரதனுஷ் 4.0 அப்படின்னா மிஷன் 4.0 நாலாவது நிலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்திரதனுஷ் திட்டங்கிறது 2014 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, சரி. அடுத்தது நம்ம ஹெல்த் சம்மந்தமானது பார்த்துட்டு இருந்தனால நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் யாருன்னா மன்சுக் மாண்டாவியா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தையப்பா ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாம் மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க. குரூப் 1 எக்ஸாம் டாப்பர்ஸ் இவங்க. குரூப் 2 எக்ஸாமுடைய டாப்பர்ஸ் இவங்க. எஸ்ஏ எக்ஸாம் 2018 மட்டுமே பாஸ் பண்ணுவாங்க இவங்க. 2020 எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க இவங்க. நம்ம இன்ஸ்டியூட் ரொம்ப நிறைய வெற்றி அதிகாரிகளை உருவாக்கியிருக்கு, அவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். ஓகே சரி, அடுத்த குவெஸ்டின் போகலாம். சமீபத்தில் பதவியேற்ற ஒரு வாரத்திற்குள் எந்த நாட்டின் பிரதமர் ராஜினாமா செய்தார்? இதுக்கான ஆன்சர் பெரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பெருவுடைய பிரதமர் அதாவது பிரைம் மினிஸ்டர் ஒரு வாரம் தான் பதவியில் இருந்தார், அதுக்குள்ளே ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ இங்கே பாருங்கள் இந்த மேப்பில் கொலம்பியா, வெனிசுலா, இக்வேடர், பெரு, பொலிவியா, பிரேசில், அர்ஜென்டினா, இந்த நாடுகளுடைய பேரெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காது நமக்கு. இது சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவா, தென் அமெரிக்காவில் இருக்குது. இப்போது அந்த தென் அமெரிக்க ஒரு நாடான பெருவுடைய பிரதமர் ராஜினாமா பண்ணார். ஓகே, ஃபஸ்ட்டு இனி அவரை பற்றி பார்க்கலாம். அவருடைய பேர் என்னென்னா ஹெக்டர் வேலர் அப்படிங்கிறது தான். அவர் ஒரு வாரத்திலே ராஜினாமா பண்ணிட்டார். அவர் மேலே பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டுகள் நடந்துகிட்டே இருந்தது. நீங்கள் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு, அதனால அவர் வந்து டென்ஷன் ஆகி ராஜினாமா பண்ணிட்டார். இப்போது பெருவுடைய பிரைம் மினிஸ்டர் தான் ராஜினாமா பண்ணார். அப்போ பெருவுடைய பிரசிடென்ட் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தானே. அவர் பெட்ரோ காஸ்டிலோ அப்படிங்கிறவர் தான். சரி, இப்போ பெருவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னா லிமா அப்படிங்கிற ஒரு நாடு தான். பெருவில் இருந்து தான் உருளைக்கிழங்கு முதன் முதல்ல உலகம் ஃபுல்லுமே பரவிச்சுது. அப்போ ரொம்ப முக்கியமானது, உருளைக்கிழங்கு எந்த நாட்டில் இருந்தது அப்படின்னா பெருவில் இருந்து இருந்தது. பொட்டாட்டோ பெரு ரெண்டுமே பிபி அப்படின்னு ஆரம்பிக்குது இல்லை, அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்தது மாநில அளவிலான கராத்தே போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதுக்கான ஆன்சர் திருநெல்வேலி அணி. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தமிழ்நாடு வான்காய் ஷிரோ ரியோ கராத்தே அப்படிங்கிற ஒரு சங்கம் சார்பில் கன்னியாகுமரியில் இந்த போட்டி நடந்துச்சு. மாநில அளவிலான கராத்தே போட்டி நடந்துச்சு. அதில் முதல் சாம்பியன் பட்டம், சாம்பியன் பட்டம்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது திருநெல்வேலி மாவட்ட அணி. இரண்டாவது ப்ரைஸ் வாங்கினது தூத்துக்குடி மாவட்ட அணி. மூன்றாவது ப்ரைஸ் வாங்கினது கன்னியாகுமரி மாவட்ட அணி. ஓகேவா, இப்போது இது சும்மா பார்த்து வச்சுங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் லைட்டாக பார்த்து வச்சுங்க. ஓகே சரி, அடுத்தது கணினி தமிழ் விருதின் பரிசு தொகை எவ்வளவு? இதுக்கான ஆன்சர் 2 லட்சம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஆப்ஷன் 2 2 லட்சம்னு இருக்குது. அது உங்களுக்கு பார்க்க 2.2 லட்சம் அப்படின்ற மாதிரி தெரியும், அப்படி கிடையாது, ஆப்ஷன் 2 2 லட்சம் தான். ஓகே, இப்போ இந்த கணினி தமிழ் விருது பார்க்கலாம். இது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா தமிழ் வளர்ச்சிக்கு வேண்டி சிறந்த மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் யாராவது உருவாக்கி கொண்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விருது கொடுப்பாங்க. இவங்களுக்கு எவ்வளவு தொகை பரிசு தொகை கொடுப்பாங்க அப்படின்னா 2 லட்சரூபா பரிசு தொகை கொடுப்பாங்க. அப்புறம் 1 சவரன் தங்க பதக்கம் கொடுப்பாங்க. அப்புறம் 1 தகுதி உரை அதாவது சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகே, அப்புறம் இப்போ எக்ஸாம் இப்போ வந்து நியூஸில் எதுக்கு இது வந்திருக்கு அப்படின்னா இதோடைய விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 28ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் நீட்டிச்சு வச்சுருக்காங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் சும்மா தெரிஞ்சு வச்சுங்க எதுக்கு இதில் நியூஸில் வந்துச்சு அப்படிங்கிறது வேண்டி நான் சொல்கிறேன். ஓகே, நியூஸில் இதுக்கு வேண்டி தான் வந்துச்சு, ஆனால் நம்ம இந்த விஷயத்தை பற்றி பார்க்குறோம். சரி, அடுத்தது லாஸ்ட் நியூஸ் என்னென்னா ஏடிபி டென்னிஸ் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்ற இந்தியர்கள் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 1 பூபண்ணா ராம்குமார் ராமநாதன். ஓகே, இப்போது ஏடிபி டென்னிஸ் போட்டியில் இவங்க ரெண்டு பேருமே வெற்றி அடைந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க. இதில் லெஃப்ட் சைடில் இருக்கவங்க தான் பூபண்ணா, ரைட் சைடில் இருக்கவங்க ராம்குமார். சரியா, இப்போது இவங்க தான் பூபண்ணா. இவங்க இதுவரைக்கும் 21ஆவது இது வந்து அவங்களுக்கு 21ஆவது ஏடிபி பட்டம். இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. இப்போ நம்ம வந்து இதை ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக படிச்சுட்டு போவோம். அவங்களுக்கு 21ஆவது பட்டம் கிடச்சிருக்கு, 22ஆவது கிடச்சிருக்கா, 21ஆவது கிடச்சிருக்கா, இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு போவோம். ஆனால் அவங்க ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க, போபண்ணா அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படிங்கிறது. அவர் டென்னிஸ் போட்டியுடன் தொடர்புடையவர். இங்கே பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கேமில் தானே அவர் ஜெயிச்சார், அப்போ இவர் டென்னிஸ் போட்டியுடன் தொடர்புடையவர். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள்.